ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும், லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி அப்படின்னு சொன்னதும் எல்லோருக்கும் ஞாபகம் வருவது பட்டாசு, ஸ்வீட்டு, அதிலும் குலாப் ஜாமுன், எண்ணெய் குளியல், புது ட்ரெஸ், சில பேருக்கு நரகசூரன் என்ற அசுரன். இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அனைத்து இந்தியர்களும் கொண்டாடும் பண்டிகைகளில் ஒன்றுதான் இந்த தீபாவளி. இந்த தீபாவளிக்கு தீபாவளி பற்றின ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணலான்னு தோணுச்சு. அதனால் தீபாவளி பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். தீபாவளிக்கான காரணங்கள் மூன்று விதமாக சொல்லப்படுது. அது என்னன்னு வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில பேர் தீபாவளி தமிழர்கள் பண்டிகை இல்லைனோ ஆரியர்களால் திணிக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் தீபாவளிக்கான தேடல் இன்னும் அதிகமாக நிறைய ஸ்டடி பண்ண. நான் ஸ்டடி பண்ணதையும் என் முன்னோர்கள் எனக்கு சொன்னதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க நம்ம தீபாவளிக்கான ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். முதல் காரணம், ராமாயண இதிகாசத்தில் ராமர் இலங்கை மன்னனான ராவணனுடன் மிக கடுமையான போர் புரிந்தார். இறுதியில் ராவணனை அழித்து சீதையை மீட்டு தனது வனவாசத்தை முடித்தார். வனவாசம் முடிந்து மனைவி சீதையுடனும் தம்பி லட்சுமணருடனும் அயோத்திக்கு திரும்பிய நாளை அயோத்தி மக்கள் ஊரெங்கும் விளக்கேற்றி பட்டாசு வெடித்து கொண்டாடினர். இந்த நாளே தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது. இரண்டாம் காரணம், கந்த புராணத்தின்படி பராசக்தியின் 21 நாள் கேதார கௌரி விரதம் முடிவுற்றது இந்த நாளில்தான். விரதம் முடிந்த பின்பு சிவபெருமான் சக்தியை தன்னில் ஒரு பாதியாக ஏற்று அர்த்தநாரீஸ்வரராக உருவம் எடுத்தது இந்த நாளில்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த கேதார கௌரி விரதம் பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மூன்றாவது காரணம், நம் அனைவருக்கும் பரிச்சயமான நரகாசுரன் கதைதான். வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். முன்னொரு காலத்தில் இரண்யாட்சன் என்ற அசுரன் பூமியை ஒரு பாய் போல் சுருட்டி கொண்டு போய் கடலுக்கு அடியில் ஒழித்து வைத்தான். இதனால் தேவர்களும் முனிவர்களும் திருமாலிடம் பூமி தாயை மீட்டு தரும்படி வேண்டினர். திருமாலோ வராக அவதாரம் எடுத்து கடலுக்கு அடியில் சென்று இரண்யாட்சுடன் போர் புரிந்து அவனை கொன்றார். பூமாதேவியை தனது இரண்டு தந்தங்களால் தூக்கி கொண்டு கடலில் இருந்து மீட்டார். இதன் மூலம் ஏற்பட்ட ஸ்பரிசத்தால் பூமாதேவிக்கு பௌமன் என்ற மகன் பிறந்தார். பௌமன் பிரம்மனை வேண்டி மிக கடுமையான தவம் இருந்தார். இவனது தவத்தில் உருகிய பிரம்மாவோ பௌமனிடம் விரும்பிய வரத்தை கேட்குமாறு கூறினார். பௌமனோ என்றுமே சாகாத வரத்தை கேட்டான்.
பிரம்மாவோ இவ்வுலகில் பிறக்கும் அனைத்து உயிர்களுக்கும் மரணம் நிச்சயம் உண்டாகும், அதனால் சாகா வரம் தர இயலாது, வேறு வரம் கேட்குமாறு கூறினார். பௌமனோ தனக்கு மரணம் என்று ஒன்று நிகழ்ந்தால் அது தனது தாயின் மூலம் மட்டுமே நிகழ வேண்டும் என்று வரம் கேட்டான். பிரம்மாவும் அவன் கேட்ட வரத்தை கொடுத்து அருள் புரிந்தார். பெற்ற வரத்தின் கர்வம் காரணமாக மனிதனாக இருந்தவன் அசுரனாக மாறினான். அது மட்டுமில்லாமல் நரகர் என்ற மனிதர் குலத்திற்கு எதிராக கொடுமைகள் செய்ததால் நரகாசுரன் என்ற பெயர் பெற்றான். இவ்வுலகில் எந்த ஒரு தாயும் தன் மகனை கொல்ல மாட்டாள் என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் வரம் பெற்ற நரகாசூரனின் ஆணவம் தலை தூக்கியது. மனிதர்களை கொடுமைப்படுத்தி அழுத்து போன நரகாசூரன் இந்திரலோகம் சென்றான். இந்திரலோகத்தில் உள்ள அனைத்து பெண்களையும் கைது செய்து இந்திரலோகத்தை தன் வசப்படுத்தினான். அது மட்டுமில்லாமல் இந்திரனின் தாய் அதிதியின் காதணிகளையும் பறித்து கொண்டான். தேவர்கள் அனைவரும் தப்பிச் சென்று திருமாலிடம் தங்களை காக்கும்படியும் நரகாசுரனை அழிக்கும்படியும் வேண்டினர். திருமால் தேவர்களை காப்பாற்றினாரா, நரகாசுரனை அழித்தாரா, இதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு அப்புறமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தீபாவளி பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் சிறப்புகளையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்கும் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. தீபாவளி அன்று சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து வீடுகளில் விளக்கேற்றி கடவுளை வணங்கி தீபாவளியை வரவேற்க வேண்டும். இந்தியா, நேபாளம், மியான்மர், சிங்கப்பூர் மற்றும் மலேசியா போன்ற நாடுகளில் அரசு விடுமுறை நாளாக அறிவித்துள்ளது. தமிழ் மன்னர்கள் பண்டைய காலத்தில் ரோம், எகிப்து, கிரேக்கம், பாரசீகம் என பல உலக நாடுகளுடன் வர்த்தக தொடர்பில் இருந்துள்ளனர். இந்த வணிக தொடர்பின் போது இங்கிருந்து சென்ற பல வணிகர்கள் இடம்பெயர்ந்த நாட்டில் தீபாவளி பண்டிகை கொண்டாடியுள்ளனர். ஆகவே பல தேசங்களில் இந்த தீபாவளி பரவி உள்ளது. ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீபாவளி கொண்டாடும் பழக்கம் இருந்திருப்பதாக சில வரலாற்று குறிப்புகள் உள்ளதாக சொல்லப்படுகிறது. பழங்கால மன்னர்கள் இந்துக்களாக இருந்ததாலும் முகலாயர்களாக இருந்தாலும் தீபாவளி நாட்களில் மக்களுக்கு பல சலுகைகளையும் பரிசு பொருட்களையும் வழங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். தீபாவளி பற்றி நாம் பார்த்த ஒரு வீடியோவில் உலகத்தை பாய் போல சுருட்ட முடியுமா, கடலுக்குள் உலகத்தை மறைச்சி வைக்க முடியுமா, வராகமூர்த்திக்கும் பூமாதேவிக்கும் குழந்தை பிறக்குமா என பல கேள்விகள் கேட்டு இது தமிழர்கள் பண்டிகை இல்லைனோ ஆரியர்களால் அவிழ்த்து விடப்பட்ட கட்டுக்கதைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னோட கருத்து என்னன்னா, புராணங்களும் இதிகாசங்களும் நம் கற்பனைக்கும் அப்பாற்பட்டவை. அதனால் ரொம்ப ஆழமாக யோசிக்க வேண்டாம். நாம் குடும்பத்துடனும் சொந்தங்களுடனும் நண்பர்களுடனும் நேரம் ஒதுக்கி மகிழ்ச்சியை பரிமாற இது ஒரு தருணம். எனவே தீபாவளி பற்றின மாறுபட்ட கருத்தை தவிர்த்து மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். அந்த கதையில் தேவர்கள் அனைவரும் திருமாலிடம் வேண்ட
திருமாலோ, பூலோகத்தில் நான் கிருஷ்ண அவதாரத்தில் உள்ளேன் எனவும் கிருஷ்ணரிடம் சென்று முறையிடங்கள் என்றும் கூறினார். இதனால் தேவர்கள் கிருஷ்ணரிடம் சென்று தங்களை காப்பாற்றும்படியும் நரகாசுரன் பிடியில் உள்ள அனைவரையும் மீட்க வேண்டியும் வணங்கினர். அனைத்தும் அறிந்த பரமாத்மாவான கிருஷ்ணர் தேவர்களுக்கு உதவி செய்ய முன்வந்தார். நரகாசுரன் பெற்ற வரத்தை அறிந்திருந்த கிருஷ்ணர் போருக்கு தனது மனைவியருள் ஒருவரான சத்யபாமாவை தனக்கு தேரை செலுத்தும் சாரதியாக அழைத்தார். ஏனெனில் சத்யபாமா பூமாதேவியின் அவதாரம் ஆவார். சத்யபாமாவும் கிருஷ்ணருடன் போருக்கு சென்றார். நரகாசுரனை வீழ்த்த கிருஷ்ணர் ஒரு சிறு திட்டம் தீட்டினார். இதன்படி நரகாசுரன் செலுத்திய அம்பு கிருஷ்ணர் மீது லேசாக உரசி சென்றது. இதனால் கிருஷ்ணர் மயக்கம் அடைந்தது போல் நடித்தார். இதை கண்ட சத்யபாமாவிற்கு கோபம் அதிகரிக்க வில்லேந்தி நரகாசுரனை நோக்கி அம்பினை எழுந்தார். சத்யபாமாவின் அம்பு நரகாசுரனை தாக்க சரிந்தான் நரகாசுரன். இறுதியில் சத்யபாமா தான் தன் தாய் என்பதை உணர்ந்தான் நரகாசுரன். நரகாசுரன் தான் இறந்த இந்த நாளை மக்கள் அனைவரும் வீடுகளில் விளக்கேற்றி பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்று தன் தாயிடம் வரம் பெற்றான். நரகாசுரனை வதம் செய்த பின்னர் கிருஷ்ணர் அதிகாலையில் எண்ணெய் தேய்த்து குளித்தார். இதனால்தான் தீபாவளி அன்று எண்ணெய் தேய்த்து தலைமுழுகி வீடுகளில் விளக்கேற்றி பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றோம். தீபாவளி பற்றிய கதையை நம் குழந்தைகளுக்கும் சொல்லுங்கள். அவர்களும் தீபாவளி பற்றி முழுமையாக அறிந்து கொண்டாடுவார்கள். தீபாவளி பற்றின எனக்கு தெரிஞ்ச தகவலை பதிவு பண்ணியிருக்கேன். மேலும் சில தகவல்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. உங்களுக்கு மேலும் தகவல் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம் முன்னோர்கள் வழிவகுத்த பண்டிகைகளை முழுமையாக அறிந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.